அதிமுகவின் ஒற்றை தலைமை யார் அல்லது இரட்டை தலைமையே பயணிக்கப் போகிறதா, உச்சநீதிமன்றம் எதனை உறுதி செய்ய போகிறது என்பது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஓபிஎஸ் தரப்பு தற்போது தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. இறுதியாக ஜூலை பொதுக்குழு என்பது சட்டத்திற்கு புறம்பாக கூட்டப்பட்டிருக்கிறது, குறுக்கு வழியில் பதவியை அடைய முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற வாதத்தை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. கூடுதலாக தற்போது செல்வி ஜெயலலிதா, மறைந்த செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் தாய், அவரது இடத்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த கட்சியினருடைய நிலைப்பாடு. ஆனால் அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி அந்த பதவிக்கு வர நினைத்தார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் நியாயமான முறையில் தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தற்போது ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. மறைந்த செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் தாய், அவரது இடத்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த கட்சியினருடைய நிலைப்பாடு என்றும் ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வரும் வகையில் கட்சி விதிகளை தனக்கு சாதகமாக உருவாக்கி பதவியை அடைய முயற்சிக்கிறார் என்றும் ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிடும் வகையில் விதிகள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் தரப்பு தற்போது வாதத்தை முன்வைத்து வந்திருப்பதை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதை உறுதி செய்யும் வகையில், அதாவது அவர் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதை உறுதி செய்யும் வகையில் விதிகள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. நீதிபதிகள் இந்த வாதத்தை கேட்டு வருகின்றனர். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களை முன்வைக்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தரப்பு வாதம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த வாத பிரதிவாதங்களின் சாராம்சங்கள், முக்கிய அம்சங்களை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில்